रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां योनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तजितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणभूषणं प्रपद्ये स्तनया विभूति सर्व निदेव नियमेन मतन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वगुरामम् श्रीमत्तदङ्ग्रीयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं सरस्य महताह्वय भट्टनाथ श्रीभक्तिसार गुणशेखर योगिवान् भक्ताङ्ग्रेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पर अङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् மற்றொன்றும் வேண்டா மனமே மதிலரங்கர் கட்சி நம்மைத்த கடலினை கீழ் உற்ற திருமாலை பாடும் சீர் தொண்டரடி பொடியம் பெருமானை எப்பொழுதும் பேசு மையர்க்கே மையனாகும் விதியிலா என்னை போல பொய்யர்க்கே பொய்யனாகும் புட்கொடி உடைய கோமான் உய்யப்போவன் உணர்வினார்கட்கு ஒருவனன் உணர்ந்த பின்னை ஐயப்பாடு தோன்றும் அழகனூர் அரங்கமன்றே. தொண்டரடிப்பொடியாழ்வார் அருளி செய்த திருமாலை என்கிற பிரபந்தத்தில் 15வது பாசுரம் மெய்யர்க்கே என்கிற பாசுரம். இந்த பாசுரார்த்தத்தை இப்போ நாம் பார்க்கிறோம். இந்த திருமாலை பிரபந்தத்தில் ஆரம்பத்தில் முதல் மூன்று பாசுரங்கள்னால தன்னுடைய அந்த பாக்கியத்தை அந்த பேருன்னு சொல்றாளே அத பேசினார் ஆழ்வார். அதுக்கப்புறம் ஒரு 11 பாசுரங்களால ஆழ்வார் நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணி பார்த்தார். அதாவது சம்சாரிகளுக்கு உபதேசம் பண்ணார். இந்த சம்சாரத்தில் உழல்கின்ற சம்சாரிகளுக்கு தொண்டரைப்பொடி ஆழ்வார் உபதேசம் பண்ணார். அவருடைய அந்த உபதேசத்தை சம்சாரிகள் ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே அவர் என்ன பண்ணார், சரி இவாளுக்கு நாம் உபதேசம் பண்ண வேண்டாம்னு சென்ற பாசுரத்தில் கைவாங்கி நின்றார். இந்த 15வது பாசுரம் ஆரம்பித்து 24வது பாசுரம் வரையில் 10 பாசுரங்கள்னால சர்வேஸ்வரன் தனக்கு எந்தவிதமான காரணமும் இல்லாமல் நிர்ஹேதுகமாக அவன் செஞ்ச நன்மைகளை எல்லாம் அழகாக பேசுகிறார் ஆழ்வார். இந்த சம்சாரி கோஷ்டியில நானும் ஒத்தனா இருந்தேன். அப்படிப்பட்ட என்ன இந்த சம்சாரிகளுக்கெல்லாம் உபதேசம் பண்ணக்கூடிய அளவுக்கு என்ன மாத்தி அமைச்சான் சர்வேஸ்வரன், அவன் எப்பேற்பட்ட காரியம் என் விஷயத்தில் பண்ணியிருக்கான் என்று தொண்டரடிப்பொடி ஆழ்வார் ரொம்ப ஆச்சரியப்படுற. தன் விஷயத்தில் அவன் செஞ்ச காரியங்கள், நான் முதல்ல எப்படி இருந்தேன், என்னை எப்படி அவன் மாத்தினான், எனக்கு அவன் ஏற்படுத்தி தந்த நல்ல அந்த காரியங்கள்லாம் எப்பேற்பட்டது, எம்பெருமான் விஷயத்தில் பரபக்தி பரஜான பரமபக்தி ஏற்படும்படி பண்ணினவன் அவன்தானே, தன் விஷயத்தில் பக்தனாகிய எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்படும்படி பண்ணது அவன்தானே. தொண்டரப்புடி ஆழ்வார் சந்தோஷப்படுறார். அதாவது தனக்கு முதல்ல பரபக்தி ஏற்படும்படி பண்ணான், அந்த பரபக்தி பரஜானமாக மாறித்து அந்த பரஜானம் பரமபக்தியாக மாறிற்று. அது என்ன பரபக்தி, அது என்ன பரஜானம், பரமபக்தின்னா என்ன அப்படின்னா, பகவத் ஸ்வரூபாதிகளை எல்லாம் நேரே காண வேணும்ன்ற ஒரு ஆசைதான் பரபக்தி. எம்பெருமான் ஒருத்தர் இருக்கான், அவனுக்கு நாம் தாசாள், அவன் சுவாமி, அவனுக்கு கைங்கரியம் ஆற்றுவது நம் காரியம். இந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுண்டு
அந்த பகவானுக்கு இருக்கக்கூடியதான அந்த வைபவத்தை எல்லாம் அறிந்த பிறகு அப்படிப்பட்ட வைபவத்தோடு இருக்கிறவ பார்க்கணும்னு ஒரு ஆசை உண்டாது பாருங்க. அந்த ஆசை தான் பரபக்தி. அந்த ஆசை வந்த உடனே அந்த எம்பெருமானுடைய ஒரு அனுகிரக விசேஷத்தினால அவனை காணக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு கொடுத்தான, அதை பரஜானம்னு சொல்ற. அப்படி அந்த சர்வேஸ்வரனை கண்ட பிறகு மேன்மேலும் அனுபவிக்க வேண்டும்ன்ற ஒரு ஆசை ஏற்படுறது பாருங்க, அந்த ஆசைக்கு பரமபக்தின்னு பேர். இப்படி ஒரு நிர்வாகம் நம்ம பூர்வாச்சாரியால் பண்ற. அதே மாதிரி மற்றொரு நிர்வாகமும் உண்டு. பரபக்தின்னா பகவானோடு கூடினால் இன்பத்தை அடைவது, பகவான் நம்மோடு கூடாமல் போய்விட்டால் அதனால் துன்பப்படுவது, இது பரபக்தி. பரஜானம்னா அந்தமில் பேரின்பத்து அடியரோடு இருந்தமைன்னு நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அனுகிரகிச்சபடி அந்த பரமபதத்தை இகலோக இந்த லோகத்திலேயே பரிபூர்ணமாக எல்லாவற்றையும் காண்பது, இது பரஜானம். பரமபக்தி என்ன, பகவானை அனுபவிக்க பெறாவிட்டால் நீரை பிரிந்த மீன் போல உயிர் இழக்கும்படியான ஒரு நிலைமை ஏற்பட்டுடுறது, அதுக்கு பரமபக்தியின் பேர். இந்த மூன்றையும், அதாவது பரபக்தி, பரஜானம், பரமபக்தி, இந்த மூணையும் ஞானம், தரிசனம், பிராப்தின்னு வேதாந்திகள் சொல்ற. ஞாத்தும் திரஷ்டுஞ்ச தத்துவேன பிரவேஷ்டுஞ்ச கீதையில கீதாச்சாரியன் இது அழகாக விளக்கியிருக்கான். சம்ஞாயத்தே சந்திருஷ்யத்தே வாப்யதிகம்யத்தே அப்படின்னு விஷ்ணு புராணத்திலையும் பராசர மகர்ஷி இத அழகாக சொல்லியிருக்கார். ஆனபடினால அப்பேற்பட்ட பரபக்தி பரஜான பரமபக்தி ஏற்படும்படி பண்ணவன் அந்த சர்வேஸ்வரன் தானே. ஆக அவன் பண்ண காரியம் எனக்காக அவன் எப்பேற்பட்ட காரியம் என்றிருக்கான், அவனுடைய அந்த நிர்ஹேதுகமான கிருபை எப்பேற்பட்டது, அதையெல்லாம் நினைச்சு பார்க்கிறார் ஆழ்வார். ஆக பல முயற்சிகளை எம்பெருமான் செஞ்சான். ஆக எம்பெருமானுடைய அந்த தன்மையை போற்றி பேசுறார் ஆழ்வார். ஆக இந்த இடத்துல கொஞ்சம் வியாக்கியானங்கள்ல சம்பிரதாயம் கொஞ்சம் ரெண்டு விதமான அந்த சம்பிரதாயங்கள் பூர்வாச்சாரியால் அபிப்பிராயத்தை கொஞ்சம் அவாவா தங்கள் அபிப்பிராயத்தை அவ வெளிப்படுத்துறாள். சேத்தன லாபம் ஈஸ்வரனுக்கு புருஷார்த்தமா, ஈஸ்வர லாபம் சேத்தனனுக்கு புருஷார்த்தமான்னு ஒரு சர்ச்சை திருவாய்மொழி பகவத் விஷயத்தில் இருக்கு. நம்ம மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பக்தனை பெறுவது எம்பெருமானுக்கு அவன் கொடுத்து வைக்கணும், நம்மள மாதிரி இருக்கிற பக்தால அவன் பெறுவதற்கு அப்படின்னு தென்னாச்சாரிய சம்பிரதாயத்தில் அவ சித்தாந்தத்தை சொல்ற. தேசிக சித்தாந்தத்தில் அதை ஒத்துக்கிறது இல்லை. ஆக எம்பெருமான் சேத்தனை பெறுவதற்காக அவன் பண்ற கிருஷிகள்னு சொல்லி ஒரு பக்தனை பெறுவதற்கு எம்பெருமான் அப்படி அவன் உழைக்க வேண்டியிருக்கு, அவ்வளவு கிருஷிகள் அவன் பண்றான் அப்படின்னு அவ சொல்ற. ஆக சர்வேஸ்வரா புருஷோத்தமா நீ எனக்காக செய்கிற காரியங்கள் எப்பேற்பட்ட காரியங்கள். என்ன, ஒருவன் எம்பெருமானிடம் பக்தி செலுத்தினான்னா அப்பேற்பட்ட பக்தன் விஷயத்துல எம்பெருமான் ஒரு அனுகிரக சிந்தையோட அனுகிரக புத்தியோட அவன் இருக்க மாட்டான்னு சொல்ல முடியுமா? எம்பெருமான் அப்பேற்பட்ட அனுகிரகத்தோடு தான் அவன் இருப்பான். ஆக இந்த விஷயத்துல சம்பிரதாய பேதம் எதுவும் இல்லை. சுவாமி நம்மாழ்வார் வாமனன் என் மரதகவண்ணன் தாமரை கண்ணி நன் காமனை பயந்தாய் என்றென்றுன் கடல் பாடியே பணிந்து தூ மனத்தனாய் பிறவித்துழுது நீங்க என்னை தீமனம் கெடுத்தாய் உனக்கென் செய்கேன் என் ஸ்ரீதரனே. திருவாய்மொழியில இரண்டாம் பத்துல அழகாக இந்த பாசுரத்தை சாதிக்கிறார் சுவாமி நம்மாழ்வார்.
சீதரான்னு சொன்னேன், என் சீதரா, என்னுடைய சீதரனே, பெரிய பிராட்டியாரை திருமார்பிலே கொண்டவனே, சீதரனே அப்படின்னு கூப்பிட்டேன். வாமனமூர்த்தியேன்னு சொன்னேன். மரகதம் போல் ஒளியை உடைய எம்பெருமானேன்னு சொன்னேன். தாமரை கண்ணா அப்படின்னு கூப்பிட்டேன். மன்மதனை மகனாக பெற்றவனே அப்படின்னு சொன்னேன். அப்படி சொல்லிட்டு உன் திருவடிகள்ல அப்படியே நான் கீழே விழுந்து வணங்கி அவன் திருநாமங்களை பாடி அப்படி பரிசுத்தமான மனதை உடையவனாக நான் ஆனவுடனே இந்த பிறவியாகிய இந்த துயரம் தீரும்படியாக என்னை வந்து எங்கிட்ட இருந்த தீய மனத்தை மாத்தி என்ன ஒரு சாத்விக குணத்தோடு ஒரு சாத்விகனாக நல்லவனாக நான் ஆகும்படி சத்துவகுண பரிபூர்த்தியோடு கூடினவனாக என்னை ஆக்கி எம்பெருமான் செஞ்சுட்டானே, எப்பேற்பட்ட அனுகிரக விசேஷம் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் சந்தோஷமாக தெரிவிக்கிறார். அதாவது இங்க சேத்தனர்கள் அதாவது சம்சாரிகள் நிலைமை எப்படி இருக்குன்னா, அவளுக்கு இந்த லோகத்தில் தென்படுகிற சுகமும் வேணும், ஐஹிக சுகமும் வேணும், ஆமுஷ்மிக சுகமும் வேணும், அதாவது மோட்ச சாம்ராஜ்யம் கடைசியில அங்க போய் சேரணும், நரகம் வேண்டாம், இகலோகத்துல நிறைய எல்லாத்தையும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற நிலைமைனா இது எப்படி இருக்குன்னார் ஈடு வியாக்கியானத்தை சொன்னார். இந்த பாசுரம் வியாக்கியானத்துல அமிர்தத்தையும் விஷத்தையும் ஒக்க விரும்புவாரை போலே உன்னையும் உகந்து சுத்திர விஷயங்களையும் உகக்கும் பொல்லாத நெஞ்சை தவிர்த்தாய் அப்படின்றார். அமிர்தமும் போகணும் ஒத்தனுக்கு, விஷத்தை பார்த்தா அது எப்படி இருக்கும் டேஸ்ட் பார்க்கலாமே, அதுவும் போகணுன்ற மாதிரி அமிர்தம் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மோட்ச சாம்ராஜ்யமும் போகணும், இகலோகத்துல நம்ம பாழ்படுத்தக்கூடிய எத்தனையோ விஷய சுகங்கள்லாம் இருக்கு விஷம் மாதிரி, இதுவும் போகணும்னா ரெண்டையும் உகக்கின்ற இந்த நிலைமை, அப்பேற்பட்ட நெஞ்சத்தோடு கூடினவாளுடைய அந்த நெஞ்சை மாத்தி அமைச்சு அந்த தீமனத்தை கெடுத்தானே சர்வேஸ்வரன் அப்படின்னு சந்தோஷத்தோட ஆழ்வார் இந்த பாசுரத்தை இட்டார். ஆக அன்னேதனம் சுவாமி நம்மாழ்வார் எப்பேற்பட்ட நிலைமையில இருந்தாரோ அதே நிலை இங்கே ஆழ்வாருக்கு தொண்டரப்புடி ஆழ்வாருக்கும் இந்த பாசுரத்துல அவருடைய அந்த எண்ணம் அந்த மாதிரி இருக்கு. ஆக எம்பெருமான் எப்பேற்பட்டவன் அப்படின்னு சொல்லி பெருமையா பேசுறார். இந்த பாட்டில் ஆழ்வாருக்கு இருக்கக்கூடியதான பெருமாள் விஷயத்துல இருக்கக்கூடியதான அந்த பக்தி விசேஷம், அதனால அவருக்கு எந்த விதமான துவேஷமும் இல்லை, ஆனபடினால வெறுப்பு இல்லை, ஈஸ்வரன் விஷயத்துல வெறுப்பு இல்லை, அத்வேஷம் இருக்கு அவருக்கு. ஆக துவேஷம் இல்லாதன்மை அத்வேஷம், ஆனபடினால அவருக்கு அத்வேஷம் பிறந்த உடனே எம்பெருமான் தன் பெருமைகளை எல்லாம் காட்டி கொடுப்பான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்கான்றது நன்னா அவருக்கு புரிஞ்சுது. ஆக அவருக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஆக இவருக்கு அப்பேற்பட்ட ஈஸ்வர விஷயமான அந்த அத்வேஷம் எல்லாம் பிறந்த உடனே தன் பெருமைகளையெல்லாம் எம்பெருமான் காட்டித்தந்தான். ஆஹா, அந்த எம்பெருமானை நான் எப்படி அனுபவிக்கிறேன், நான் அனுபவிக்க பெற்றேன் அப்படின்னு ரொம்ப மகிழ்ச்சியோட இந்த 15வது பாசுரத்தை பாடுகிறார் தொண்டரப்புடி ஆழ்வார். பாசுரத்துக்கு வருவோம். மெய்யர்க்கே மெய்யனாகும் சர்வேஸ்வரன் எப்பேற்பட்டவன், அரங்கநகர் அப்பன் என்ன, அரங்கனை தவிர வேறு யாரையும் நினைக்காதவர் தொண்டரப்புடி ஆழ்வார். ஆக இந்த அரங்கநகர் அப்பன் இருக்கானே அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, மெய்யர்க்கே மெய்யனாகும் அப்படின்ற எம்பெருமான் கிட்ட எந்த விதமான வெறுப்பும் இல்லாதவாளுக்கு மெய்யர்க்கு, அதாவது பகவானிடம் வெறுப்பு இல்லாதவாளுக்கு இல்லாதவர்களுக்கு மெய்யனாகும் தன் சொரூபத்தை உள்ளது உள்ளபடி காட்டி கொடுப்பன் அப்படின்னு சொல்றார். மெய்யர்க்கே மெய்யனாகும். ஆக எம்பெருமானுடைய அந்த சொரூபங்களை எல்லாம் சொரூப சுவாவாதிகளை எல்லாம் யார் பார்க்க முடியும்னா
அந்த எம்பெருமான் விஷயத்துல அத்வேஷம் பிறந்து இருக்கிற வெறுப்பு இல்லாமல் அவனிடம் பக்தி பூண்டு இருக்கிறவாள் விஷயத்துலதான் எம்பெருமான் தன் கருணையை அவன் பொழிகின்றான். இத சொல்லச்ச உத்தமர் சுவாமி ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சாதிச்சிருக்கார் பிரபந்த ரட்ச வியாக்கியானத்துல. பரமாத்மனி கோவிந்தே ஏ நரான்யஸ்தேதசா விஷய தியாகினஸ்தேஷாம் விஜ்ஞேயஞ்ச ததந்திகே. கோவிந்தனிடம் ஈடுபாடும் விஷய வைராக்கியமும் உள்ளவாள் விஷயத்துல கோவிந்தன் எப்பொழுதுமே காண கிடக்கிறான். மெய்யர்க்கே பையனாகும். அதே இதற்கு எதிர்த்தட்டாக யார் இருக்காளோ அவள் விஷயத்துல பொய்யர்க்கே பொய்யனாகும். பராங்முகானாம் கோவிந்தே விஷயாசக்த சேதசாம் தேஷாம் தத் பரமம் பிரம்ம தூரா தூரதரே ஸ்திதம். எம்பெருமானிடத்துல அவரை பத்தியே நினைச்சு பார்க்காமல் அவர் விஷய பக்கமாவே திரும்பாத விமுகர்களாக யார் இருக்காளோ அவ வேறு போகங்கள்ல தான் எப்பவும் தங்கள் மனசை செலுத்துகிறவர்களாக அவ யார் இருக்காளோ அவள் விஷயத்துல எம்பெருமான் வெகு தூரத்தில் இருக்கானவன், அவன் அருகில் இருக்க மாட்டான் அப்படின்ற அந்த பிரமாண ஸ்லோகங்கள் ரெண்டு இருக்கிறபடினால அப்பேற்பட்ட நிலைமையில எம்பெருமான் மெய்யர்க்கே மெய்யனாகும் அப்படின்றார். ஆக பகு காலமாகவே தனக்காக வாழறது அப்படின்ற அந்த வாழ்க்கை இல்லாமல் இந்த தனக்காகவே வாழ்தல்ன்றதானது அது நிலையான வாழ்க்கையாக எப்பவும் யாருக்கும் அமையாது. ஆனபடியினால அது பொய். தனக்கே வாழ்கிற அந்த வாழ்க்கையை தவிர்ந்து எம்பெருமானுக்காகவே நாம் இருக்கணும், எதுவா இருந்தாலும் எம்பெருமான் நினைவோடையே நாம் இருக்கணும் அப்படின்றத ரிஷிகள் மகரிஷிகள் நமக்கு போதிச்சு போயிருக்கா, ஆச்சாரியால் நமக்கு உபதேசிச்சுட்டு போயிருக்கா. எதுவா இருந்தாலும் ஒரு கொட்டாவி விட்டா கூட வாய்கிட்ட கையை வச்சுட்டு அதை அப்படியே வலது காதை தொட்டுட்டு ரங்கரங்கான்னு சொல்றது அப்ப கூட பெருமாளை நினைக்கணும்ன்றது. ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட சூக்ஷ்மமான விஷயங்களை அது எம்பெருமான் சம்பந்தத்தோட முடிபோட்டு நம் பெரியவர்கள் நம் முன்னோர்கள் நம் பூர்வாச்சாரியால் நமக்கு உபதேசம் பண்ணி போயிருக்கா. பூங்கெழுந்து உட்காண்டா எழுதுறோம் ஹரிஹரின்னு சொல்றது, வீட்டை விட்டு வெளில கிளம்பச்ச மூணு தரம் கோவி அந்த கேசவ நாமத்தை உச்சரிச்சுட்டு போறது, அதே மாதிரி சாப்பிட உட்காரச்ச கோவிந்தன் நினைக்கிறது, ராத்திரி படுத்துக்கு போச்ச மாதவான்னு சொல்ல சொல்றது, இப்படி அந்த பகவத் சம்பந்தத்தோட எம்பெருமானுடைய அந்த பெயர்களையே சொல்லிண்டு எம்பெருமானுக்காகவே நம்முடைய வாழ்க்கை கண்ணனுக்கே ஆமது காமம்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி இருக்கக்கூடிய ஒரு இருப்பு, அதுதான் உண்மையான இருப்பு. அப்பேற்பட்ட நிலைமையால் தான் மெய்யால் தான் மெய்யர்கள், அப்பேற்பட்டவாளுக்கு மெய்யர்க்கே மெய்யனாகும் அப்படின்றார் ஆழ்வார். மெய்யர்க்கே மெய்யனாகும். ஆக அந்த சர்வேஸ்வரனுக்காகவே வாழ்க்கை அப்படின்னு நினைத்துக் கொண்டு அதிலேயே ஊன்றி நிற்பவர்களான அந்த மகாத்மாக்கள் பெரியவாள் அவ காயேன வாச்சா மனசான்னு திரிகரண சுத்தியோட அந்த எம்பெருமான் விஷயமாகவே யார் இருந்திருக்காளோ அப்பேற்பட்ட அந்த மெய்யர்கள் விஷயத்துல தன் சொரூப ரூப குண விபூதிகள் எல்லாத்தையும் காட்டித்தரான் சர்வேஸ்வரன். அப்பேற்பட்ட நிலைமையில அவன் இருக்கிறபடியினால மெய்யர்க்கே மெய்யனாகும் அப்படின்றார் ஆழ்வார். அது மாத்திரமில்ல, அவன் மெய்யர்க்கே மெய்யனாக அவன் இருக்கிறபடியினால அவனுடைய விஷயத்துல பக்தாளா இருக்கக்கூடியவாள் மித்ரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோ எத்யபி தஸ்யஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல விபீஷண சரணாகதி சமயத்துல சக்கரவர்த்தி திருமகன் சொன்ன மாதிரி நண்பனுடைய வேஷத்தோடு தன்னை அடைந்தவனையும் ரட்சிப்பதாக பெருமாள் சொல்றார்.
பெருமாள்னாலே நம்ம சம்பிரதாயத்துல சக்கரவர்த்தி திருமகன் ராமபிரானுக்கு பேர். ஆனபடியினால அப்பேற்பட்ட ஒரு சுவாவத்தோட எம்பெருமான் இருக்கு அப்படின்னால அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் தன் விஷயத்துல மெய்யர்களாக யார் இருக்காளோ அவளுக்கு இவன் மெய்யனாக எம்பெருமான் இருக்கின்றான். அது மாத்திரமில்ல, அதே எம்பெருமான் பொய்யர்க்கே பொய்யனாகும். எம்பெருமான் விஷயத்துல வேறு விதமாக இருந்தால் பொய்யர்க்கே, அதாவது எம்பெருமானை தவிர்த்து பகவானை தவிர்த்து வேற விஷயங்கள்ல விருப்பம் இருக்கிறவாள் விஷயத்துல பொய்யனாகும். அவன் தன்னை காட்டி கொடுக்காமல் அவ எதிர தென்பட மாட்டான் சர்வேஸ்வரன். ஆனபடினால தன்னை காட்டி கொடாமல் அவன் பொய்யனாகவே இருப்பான். இதை ஆழ்வார் அழகா சொல்றார். ஆக எம்பெருமானுடைய அந்த இயல்பு அந்த சுவாவம் எப்பேற்பட்டது அது முதல்ல நாம் நினைக்கணும். அவனுடைய சுவாவம் எப்பேற்பட்டது, நாம் நிஜமான நண்ப வேஷத்தோட நண்பனாக வர வேண்டாம், நண்பனுடைய வேஷத்தோடு வந்தா கூட ஏத்துக்கிறேன் என்றார் சக்கரவர்த்தி திருமகன். ஆக இதை தன்னுடைய அனுபவத்திலேயே சுவாமி நம்மாழ்வார் நன்றாக அனுபவிச்சு சொல்றார். திருவாய்மொழி 5-ம் பத்தில் ரொம்ப அழகாக அனுபவிச்சு சொல்றார் சுவாமி நம்மாழ்வார். அதாவது கையார் சக்கரத்துன்னு பாசுரம், அந்த பாசுரத்துல ரொம்ப அழகா சொல்றார். கையார் சக்கரத்து என் கருமாணிக்கமே என்றென்று பொய்யே கைமை சொல்லி புறமே புறமே ஆடி மெய்யே பெற்றொழிந்தேன் விதிவாய்க்கின்னு காப்பாரார். ஐயோ கண்ணபிரான் அறையோ இனி போனாலே. அதாவது இதற்கு கீழே, அதாவது இந்த பாசுரத்துக்கு முன்னாடி கீழ் திருவாய்மொழியில, அதாவது ஒன்றும் தேவும் உலகம் உயிரும் மத்தும் யாதுமில்லா அண்ணுன்ற அந்த திருவாய்மொழியில நம்மாழ்வார் பண்ணின அந்த உபதேசத்தை கேட்டு திருந்தினவாள் நிறைய பேர் திருந்தினாளாம். அவ நிறைய பேர் இருக்கிறத பார்த்தார். ஆஹா, நம்முடைய உபதேசம் பலிச்சுடுத்து நிறைய பேர் திருந்தி இருக்காள் இந்த சம்சாரிகள். அதை பார்த்த உடனே ஆழ்வாருக்கு சந்தோஷம். உடனே அந்த கோஷ்டி, அந்த பாகவத கோஷ்டியை பார்த்த உடனே பொலிக 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 போயிற்று வல்லுயிர் சாபம்னு சந்தோஷத்தோட பாடினார். அப்படி பாடின உடனே தம்மை பற்றி கொஞ்சம் நினைச்சு பார்த்தார். அதாவது இந்த பாகவதாள் அத்தனை பேரும் திருந்திருக்காளே, இவாளுக்கு நாம் மங்களாசாசனம் பண்ணணும்னு நினைச்சு பார்க்கிறார் இவர். அப்படி மங்களாசாசனம் பண்ணணும்னு அந்த இருக்கிற சமயத்தில் தன்னை முதல் நினைச்சு பார்க்கிறார். நாம் கூட இவாளை மாதிரியே இந்த சம்சாரத்திலேயே நாம் வந்து உழன்று கொண்டு இருந்தோமானால் இவாளை நம்மளால் திருத்தக்கூடிய அந்த நிலைமையை எம்பெருமான் நமக்கு ஆக்கி கொடுத்திருப்பானா? இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடிய மற்ற சம்சாரிகள் அத்தனை பேருக்கும் உபதேசம் பண்ணக்கூடிய ஒரு நிலையை அந்த சர்வேஸ்வரன் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கானே, இப்பேற்பட்ட அனுகிரகத்துக்கு என்ன காரணம் ஆராய்ஞ்சு பார்த்தார். அவனுடைய அந்த கிருபை இருக்க, அது நிர்கேத்துகமான கிருபை அல்லவா? ரொம்ப சந்தோஷத்தோட ஆழ்வார் சொல்றார் இந்த பாட்ட. நான் உண்மையில் அவ்வளவு பக்தியை செலுத்தல, அந்த பகவத் விஷயத்துல நான் வந்து மிகுந்தியான அந்த ஈடுபாடையும் கொண்டவனாக நான் இல்லை. இருந்தாலும் ஏதோ வாய் திறந்து ரெண்டு வார்த்தை சொன்னேன், சொன்ன அந்த உக்தி, அந்த உக்தி மாத்திரம் சொன்னதை வச்சுண்டே அதையே பற்றாசாக கொண்டு, அதையே ஒரு கைப்பிடியாக கொண்டு, அவலம்பரமாக கொண்டு, ஆலம்பரமாக கொண்டு எம்பெருமான் ஆஹா என்ன அப்படியே விஷயீகரித்திருக்கானே அப்படின்னு ஆச்சரியப்படுறார் நம்மாழ்வார். கையார் சக்கரத்துன்னு அந்த பாசுரத்தை பாடுறார். நான் என்ன பண்ணிட்டேன் அப்படி அழகா கையில சுதர்சன சக்கரத்தாழ்வார வச்சிருக்கிறவரே அப்படின்னு சொல்லிட்டேன். திருக்கையில் பொருந்திய திருவாடி ஆழ்வானை உடையவன் அப்படின்னு சொன்னேன்.
அது மாத்திரம் சொல்லல, எனக்கு போக்கியமான கருமாணிக்கம் போன்றவனுமான பெருமானே அப்படின்னு சொன்னேன். இப்படி வாய் சொல்லித்த தவிர ஒரு வார்த்தை சொல்லி வச்சேன் அவ்வளவுதான். இப்படி பல பல பலவாறு பலகால் நான் பொய்யாகவே கபட வார்த்தைய சொன்னாலும் அப்படி சொல்லிண்டே நான் விஷயாந்தரங்கள்ல மண்டி கிடந்தாலும் இது என்ன உண்மையான மெய்யன்பர்கள் அவ பெறுகிற அந்த பேரு அந்த பாக்கியத்தை நானும் அடைஞ்சுட்டேன். அந்த பகவத் கிருபை கிருபை என்பது என் விஷயத்திலையும் பலிச்சுடுத்தே. அந்த கிருஷ்ணன் அவன் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டானே, அவருடைய அந்த மிருகேத்துக அந்த கிருபை என்பது எப்பேற்பட்டது அப்படின்னு இந்த பாசுரத்துல ரொம்ப ஆச்சரியமாக சுவாமி நம்மாழ்வார் அனுகிரகம் பண்றார். ஆக அந்த மாதிரி பொய்யர்க்கே பொய்யனாகும் விஷய சுகங்கள்ல ஆசைய வளர்த்துண்டு இருக்கக்கூடிய அந்த பொய்யர்கள் பெருமாளை பத்தி நினைக்காமல் சர்வேஸ்வரனை பத்தி நினைக்காமல் இருக்கக்கூடியவாள் அவள் விஷயத்துல எம்பெருமான் அந்த பொய்யர்களுக்கு அவன் பொய்யனாகவே இருப்பான், தன் சொரூப சுவாவாதிகளை காட்டி தரமாட்டான் அப்படின்ட்டார். ஆக இவனுடைய அந்த இயல்பை பார்த்து இவன் இந்த சம்சாரி கிட்ட இருக்கக்கூடிய இருப்பு இவனுக்கு துவேஷம் இருக்கு, எம்பெருமான் விஷயத்துல துவேஷம் இருக்கு, அதாவது ஈடுபாடு அதிகமா இவன் காண்பிக்க காணும். ஆக அத்வேஷம்ன்றது இவங்கிட்ட இல்ல. அப்போது எம்பெருமான் என்ன பண்றான், வருத்தத்தோட அவனை கைவிட்டுறான். இது எப்படி இருக்குன்னார், சர்ப்பதஷ்டனை நெற்றியில் கொத்தி பார்த்தால் பசையில்லையாகில் மிருதன் என்று மீளுமோ பாதி அப்படின்னு வியாக்கியானம். அதாவது ஒருத்தனை பாம்பு கடிச்சு கொடுத்து பாம்பு கடிச்சும் அப்படியே மயங்கி விழுந்து கிடக்கிறான். அந்த பாம்பு கடிக்கு வைத்தியம் பண்ற வைத்தியர்கிட்ட எடுத்துன்னு போனா அந்த வைத்தியம் என்ன பண்ணுவானா, அந்த பாம்பு கடிச்ச அந்த ஆசாமியினுடைய நெத்தியில கொத்தி பார்ப்பானா, அப்படி கொத்தி பார்த்த உடனே பசை இல்லைன்னு தெரிஞ்சுடுத்தானா இவன் இறந்து விட்டான் அப்படின்னு முடிவுக்கு வந்துருவான் அந்த வைத்தியன். அந்த மாதிரி பொய்யன் விஷயத்துல கூட எம்பெருமான் இனி இவனை கடத்தேத்துவதற்கு வழி இல்லை அப்படின்னு நினைச்சுண்டு பெரிய அந்த வருத்தத்தோடையே எம்பெருமான் மீண்டு விடுகிறானாம், அவனுக்கு தன்னை காட்டித்தரமாட்டான், பொய்யர்க்கே பொய்யனாகும் அப்படின்றார் அழுவார். அது எப்படின்னார், என்னை போல விதியிலா என்னை போல நெடுங்காலமாக பகவத் விஷயம் கிடைக்க பெறாத பாக்கியம் பண்ணாத என்ன போல அப்படின்னு முதல் தன்னை ஒரு திருஷ்டாந்தமாக காட்டிக்கிறார் அழுவார். ஆக அந்த மாதிரி என்னை போல அப்படின்றார், நான் அனாதிகாலமாக இந்த லோகத்தில் தென்படுகிற இந்த வஸ்துக்கள்ல ஈடுபட்டு அந்த எம்பெருமானிடம் ஈடுபடாமல் பொய்யனாக இருந்தபோது அந்த சர்வேஸ்வரன் கூட என் அருகில் வராமல் அவன் பொய்யனாகத்தான் இருந்தான், எனக்கு அத்வேஷம் பிறந்து நான் மெய்யனாக ஆனவுடன் என்னை மேல் விழுந்து என்னை ஆட்கொண்டு தானும் மெய்யனானான். இந்த ரெண்டு நிலையும் என் விஷயத்திலேயே பார்த்துக்கலாம் அப்படின்றார் அழுவார். விதியிலா என்னை போல அப்படின்றார். அந்த சர்வேஸ்வரனுடைய அந்த சௌலபியம் இப்படி இருக்கும்போது அனாதிகாலமாக இந்த பிராகிருத விஷயங்கள்லேயே ஈடுபாடை காண்பிச்சு பகவத் விஷயத்தை நினைச்சு கூட பார்க்காமல் இருந்த அந்த துர்பாகியசாலியாக ஆயிட்டனே அப்படின்னு அதுக்காக அழுவார் இந்த பாசுரத்துல வருந்துகிறார். இவருடைய வருத்தம் எப்படி இருக்குன்னார், பொய்கை ஆழ்வார் வருந்தின மாதிரி இருக்குன்னார் வியாக்கியானம் பண்ணவர். பொய்கை ஆழ்வார் என்ன சொன்னார்னா, பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன் அரவணை மேல் கண்டு தொழுதேன் அப்படின்னு பொய்கை ஆழ்வார் ஆச்சரியமாக ஒரு பாசுரம் பாடினார்.
பழுதே பலபகலும் போயினவென்று பாட ஆரம்பிச்சார் அவர். அதாவது கடலோதம் காலலப்ப கண்வளரும், இந்த பார்க்கடல் ஸ்ரீராம்தியினுடைய அலைகள் தன் திருவடிகளிலே படும்படி யோக நித்திரையே செஞ்சின்றிருக்கிற சர்வேஸ்வரன், செங்கண் அந்த சிவந்த கண்களை உடையவனாய், அடலோத வண்ணரடி அலைகள் போன்ற அந்த நிறத்தை உடைய அந்த பெருமான் திருவடிகளை அரவணையுமே எல் கண்டு தொழுதேன், திருவனந்தாழ்வானாகிய அந்த திருப்பள்ளி மெத்தைன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிற மாதிரி திருவனந்தாழ்வானாகிய திருப்பள்ளி மெத்தையிலேன்வர் ஸ்ரீமத் ரகசிய திரிசாரத்தில் சுவாமி தேசிகன். அந்த மாதிரி ஆதிசேஷனாகிய அந்த படுக்கையிலே கண்டு இன்று வணங்கினேன், அதனால பல பகலும் பழுதே போயின என்று அஞ்சி அழுதேன், முன் சென்ற அந்த காலமெல்லாம் வீணாக கழிஞ்சு போயிடுத்தேன்னு பயந்து அதுக்காக நான் அழுதேன் அப்படின்றார் அழுவார். ஆக பழுதே பல பகலும் போயினவென்று அஞ்சி அழுதேன், இந்த நிலைமை ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? அஞ்சி அழுதேன்றார். இது எப்படி இருக்குன்னார், எஸ்ச ராமம் நபசியேத்து எஞ்ச ராமோ நபசியதி நிந்தித சவசேல்லோகே ஸ்வாத்மாப்பியனம் விகர்ஹதே அப்படின்னு ராமாயணத்துல ஒரு ஸ்லோகம் உண்டு. எவன் ஒத்த ராமனை பார்க்கவில்லையோ, எவனொருவன் ராமனாலும் பார்க்கப்படவில்லையோ, அவன் உலகில் நிந்திக்கப்பட்டவனாகவே வாழ்வான், அவனுடைய மனமும் அவனை நிந்திக்கும் அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணம் சொல்றது. ஆனபடியினால அஞ்சி அழுதேன்னு பொய்கை ஆழ்வார் சொன்ன மாதிரி இங்க ஆழ்வார் சொல்றார், அஞ்சி அழுதேன் அப்படின்னு சொன்ன மாதிரியே இங்க சொல்றார். ஆக பழுதே பலபகலம் போயினவென்று அஞ்சி அழுதேன்னு தாம் பெற்ற அந்த அனுபவத்தினாலே ஏற்பட்ட ஆனந்தத்தை காட்டிலும் இப்ப ஆனந்தத்தை அடைஞ்சுட்டாரு இல்லையா சந்தோஷமா இருக்கலாம்னா, இல்ல இல்ல இத்தனால நான் காலத்தை வேஸ்ட் பண்ணிட்டேன், விரதா ஆகிட்டனே, வீணாக காலம் போயிடுத்தேன்னு அனாதிகாரமாகத்தான் இழந்ததுனால ஏற்பட்ட அந்த வருத்தம் இந்த ஆனந்தத்தை காட்டிலும் அதிகம் இருந்துதான் ஆழ்வாருக்கு. அதுக்குதான் பிரமாணமாக இந்த ராமாயண ஸ்லோகத்தையும் சொல்லி, பகவத் சம்பந்தம் இல்லாதவன் தன்னைத்தானே நிந்தித்துக் கொள்வதை வால்மீகியும் அந்த ராமாயணத்தில் இதை அழகாக காமிச்சு கொடுத்தார். ஆக இப்பேற்பட்ட காரியத்தை செய்யறது யார், அதாவது மெய்யென்னு பேரிடக்கூடிய இந்த பொய்யை கொண்டு இந்த சேதனனை அப்படியே சுவீகரிப்பவன் ஆட்கொள்பவன் யார், அவன் வந்து அவனுக்கு வேற யாருமே மனுஷா இல்லையா அப்படின்னா, இல்ல இல்ல சுவாமி அவன் பேர்பட்டவன் தெரியுமா, புட்கொடி உடைய கோமான் அப்படின்றார் ஆழ்வார். அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா, அவன் புல் அப்படின்னா பட்சி, பட்சின்னா இங்க கருடாழ்வாரை சொல்றது, அந்த கருடாழ்வாரை கொடியாக உடைய நமக்கு சுவாமியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன், புட்கொடி உடைய கோமான் கருடனை கொடியாக கொண்ட சுவாமி அப்படின்னு சொல்றார். ஆக கருடனை கொடியாகவும் வாகனமாகவும் கொண்டவன் ஸ்ரீமன் நாராயணன் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆக புட்கொடி உடைய கோமான்ற பதத்தினால இங்கு அழகாக இந்த விஷயத்தை நமக்கு தெரிவிக்கிறார் ஆழ்வார். ஏன்னா இப்படி செஞ்சது யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்னு சொல்லாத அந்த பட்சியை சொல்லி அதை கொடியாக உடையவன், கருடனை சொல்லி கருடனை கொடியாக உடையவன், அதெல்லாம் சொல்லி அந்த கருடனை கொடியாக உடைய அந்த சுவாமி உடைய கோமான் அப்படின்னு சொல்லணுமா அப்படின்னா, தன்கிட்ட யார் யாருக்கு துவேஷம் இருக்கோ துவேஷம் இருக்கிறவாளையெல்லாம் விட்டு வெகு தூரம் விலகுவதற்கு இதே கருடாழ்வார் தான்
வாகனமாக அமைஞ்சு சகாயம் பண்ற. எம்பெருமான் கிட்ட மெய்யன்பர்களாக யார் இருக்காளோ அந்த மெய்யர்களுக்கு மெய்யர்க்கு அவ எதிரில் வேகமா வந்து நிற்கக்கூடிய அளவுக்கு எதிரிலே நிறுத்தவும் அந்த கஜேந்திர மோட்சம் நடந்த மாதிரி அரை குலைய தலை குலைய அந்த குருடன் மீது ஆரோகணித்து அந்த எம்பெருமான் வர சம அந்த நிகழ்ச்சி தான் வந்துட்டே இருக்கேன்றத காண்பிக்கிற மாதிரி அந்த கருட துவஜம் அந்த கொடி அசையும் அந்த கொடி. ஆக இதை சொன்னா நமக்கு இன்னும் சுலபமாக புரியும். ஏன்னா எம்பெருமான் நம் விஷயத்துல மெய்யர்கள் விஷயத்துல அவன் மெய்யனாக இருக்கான்றதுக்கு இதை விட நிதர்சனம் என்ன ஓணும், திருஷ்டாந்தம் என்ன ஓணும்ன்றதுக்காக தான் ஆழ்வார் புட்கொடி உடைய கோமான்னு கருடாழ்வாரை சொல்லி கருடாழ்வாருக்கு சுவாமியா இருக்கக்கூடிய சர்வேஸ்வரன் அப்படின்றத நமக்கு தெரிவிக்கிறார். ஏன்னா கருடாழ்வாரை பத்தி சொல்லச்சியே கருடாழ்வாருடைய மகிமையை நாம் நினைச்சு பார்க்கிறோம். நம பிராணாதி வாயுனாம் ஈசானாய கருத்மத்தேன்னு ஆகமசாஸ்திரத்துல பாஞ்சராத்திரத்துல ஈஸ்வர சம்ஹிதையில ஒரு வச்சனம் உண்டு. அதாவது பிராணன் பிராணம் முதலிய வாயுக்களுக்கெல்லாம் யார் அதிதேவதையாக இருக்காரோ அந்த கருடனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு ஈஸ்வர சம்ஹிதை சொல்றது. அதாவது பிராணம் அபானம் தியானம் சமானம் உதானம்னு அஞ்சு வாயுக்கள் இருக்கு. பிராணவாயுன்னா நாம் வந்து காத்த உள்ளுக்கு இழுத்துக்கிறோம். ஆக உள்ளே இழுக்கச்ச அந்த காத்து நம்ம உள்ளுக்குள்ள உடம்பு உள்ளுக்குள்ள போறது. ஆக அப்படி உள்ளே இழுக்கையில் புகுவது இந்த பிராணவாயு, நம்மை ஜீவிக்கும்படி செய்வது இந்த பிராணவாயு. அதே மாதிரி நம் சரீரத்திலிருந்து வெளிவருகிற ஒரு வாயு அதை அபான வாயுன்னு சொல்றோம். வியானம் உடம்பு வியான வாயுன்றது உடம்பு முழுவதும் அப்படியே வியாபிச்சு இருக்கக்கூடியதான ஒரு வாயு விசேஷம். உடம்பு முழுவதும் வியாபிச்சு இருந்தாதான் நம்ம சரீர ஆரோக்கியம் சீர்படும். ஆக வியான வாயுவும் முக்கியம். அதே மாதிரி சமான வாயுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த சமான வாயுன்றது எங்க இருக்குன்னா வயிற்று அந்த வயிற்று பகுதியில தொப்புளுக்கு உட்புறத்துல இருந்து நாம் சாப்பிட்ற வஸ்துக்கள் எல்லாத்தையும் ஜீர்ணமாகும்படி பண்ணி அது சகாயம் பண்றது. இதுக்கு சமான வாயுன்னு பேரு. அதே மாதிரி உதான வாயுன்னு ஒண்ணு உண்டு. நாம் சுவாசம் பண்ற சமயத்துல சுவாசிக்கிற சமயத்துல மேல் நோக்கி போய் தொண்டை தலை மூளை பகுதி இங்கெல்லாம் செல்கிற ஒரு வாயு, அதற்கு உதான வாயுன்னு பேர். இந்த ஐந்தும் இந்த ஐந்து வாயுக்களும் சமச்சீராக இருப்பது உயிர் வாழ நோய் இல்லாமல் இருக்க ரொம்பவும் அவசியம். ஆனால் அப்படினால கருடாழ்வார் கருடன் அவர் எப்படி இருக்கார்னார், சத்யர் சுபர்ணர் கருடன் தார்க்ஷியன் விஹகேஸ்வரன் இந்த அஞ்சு ரூபங்களை தாங்கி இந்த ஐந்து வாயுக்களுக்கும் அவர் உயிரா இருக்கார் அப்படின்னு ஆகமசாஸ்திரம் வர்ணிக்கிறது. அப்பேற்பட்ட புட்கொடி உடைய கோமான் அந்த சர்வேஸ்வரன் அப்படின்றார் இங்க. ஆக புட்கொடி உடைய கோமான் அப்படின்னார். ஆக அந்த கருடனை கொடியாக உடையவர் அப்படின்னு சொன்னாலே அந்த கருடன் எப்பேற்பட்டவர், அவருடைய அந்த மகிமை எப்பேற்பட்டது அப்படின்றத நாம் நினைச்சு பார்க்கணும். சுவாமி தேசிகன் கருட தண்டகம் கருட பஞ்சாசத் இந்த ஸ்தோத்திரங்களை கருடன் விஷயமாக சாதிச்சிருக்கார். வேகோத்தானம் விதானம் வியஜனம் அனுகுணம் வை ஜயந்தி ஜயந்தி மித்ரம் நித்யாபியமித்ரம் யுதி விஜயரதோ யுக்ய யோகானபேட்சா தாசோ நிஷ்பர்யுதாசோ தனு தனயபிதோ நிஸ்ஸஹாய சஹாயோ தோதூ ஏதாஸ்மதீயம் துரிதம் அதரிதாராதிபட்சைஹி ஸ்வபட்சைஹி. கருட பஞ்சாசத்துல சுவாமி தேசிகன்
ஆச்சரியமாக இந்த அழகான பெரிய ஸ்லோகத்தை நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார். எப்பேற்பட்ட விஷயங்களை சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகம் பண்ணிருக்காருன்னு நாம் நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுறோம். அசுர சத்ருவான அந்த எம்பெருமானுக்கு கருடன் பல விதத்துல கைங்கரிய மாற்றுகிறார். வேகோத்தானம், வேகத்தினால அப்படியே உயர்ந்ததான விதானம் மேல்கட்டியாகவும், பெருமாள் சன்னதியில பெருமாள் திருமஞ்சி நடக்கிற இடங்கள்லாம் மேல ஒரு துணி ஒரு விதானம் கட்டியிருப்பார், அதற்கு மேல்கட்டுவா மேல் விதானம். ஆக மேல்கட்டியாகவும் கருட பகவான் இருக்கார். அனுகுணம், அனுகூலமான காற்றை உண்டு பண்ணக்கூடியதான வியஜனம் விசிறியாகவும் மாறிடுறார் அப்பப்போ கருடன். ஜெயந்தி வைஜயந்தி, வெற்றியை உண்டு பண்ணக்கூடியதான ஒரு கொடியாகவும் கருட பகவான் மாறுகிறார். நித்யா நித்யாபியமித்ரம், எப்பொழுதுமே எம்பெருமானுக்கு எதிரில் வருகிற சத்துருக்களை கொல்லக்கூடிய அளவுக்கு மித்ரம் எம்பெருமானுக்கு தோழனாகவும் அமைகிறார் கருடன். யுதி, யுத்தம் வர சமயத்தில் யுக்ய யோகான பேட்சா, அவர் விஜயத்தை உண்டு பண்ணக்கூடிய அளவுக்கு ரசமாக மாறிவிடுறார் விஜய ரசகான்னர். ஏன்னா குதிரை தேவையில்லை, கயிறு தேவையில்லை, இவர் ஒத்தரே போரும் விஜய ரசமாக இவரே இருக்காராம் கருட பகவான். நிஷ்பர்யுதாசகா, எந்த விதமான அபேட்சையும் இல்லாமல் எம்பெருமானுக்கு தாசனாகவும் இருக்கார். நிஸ்ஸஹாயகா, எந்த விதமான சகாயமும் இல்லாமல் இருக்கிற நிலைமையில சகாயகா எம்பெருமானுக்கு சகாயனாக கருடன் இருக்கார். ஆக அது மாத்திரமில்ல, அதரிதாராதி பட்சைஹி ஸ்வபட்சைஹி, யுத்தத்தில் ஜெயிக்கப்பட்டிருக்கிற அந்த சத்ரு சைன்யங்களையுடைய ஸ்வபட்சைஹி தன்னுடைய பட்சத்தினாலே, அதாவது தன்னுடைய இறக்கையினாலே அர்த்தம், அஸ்மதீயம் துரிதம் தோதூயேதா, நம் அத்தனை பேருடைய பாபங்களையெல்லாம் உதரும்படி அந்த கருட பகவான் செய்யட்டும்னு சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்தில் சாய்க்கிறார். ஆக எம்பெருமான், அந்த எம்பெருமானுக்கு கருடன் தாசனாகவும் நண்பனாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் கொடியாகவும் விதானமாகவும் விசிறியாகவும் மாறி கைங்கரியம் பண்றார். அளவந்தாரும் தாசசகா வாகனம் ஆசனம் துவஜோ எஸ்தே விதானம் யஜனம் திரையீமய உபஸ்திதம் தேன புரோ கருத்மதா துவதங்கிரி சம்மர்த கிணாங்க சோபினா அப்படின்னு ஸ்தோத்திர ரத்னத்தில் ரொம்பவும் அழகாக இதை வர்ணிக்கிறார். ஆக எல்லா காரியங்களையும் ஆற்றுபவர், பல வடிவு தாங்கி ஆற்றுபவர் கருட பகவான். அப்பேற்பட்ட கருடன் எம்பெருமானுக்கு கொடியாக அமைஞ்சிருக்கார். இதை அடியன் சொல்லும் போது ஆழ்வார் பாசுரம் ஞாபகத்துக்கு வருது. ஆக ஆழ்வார் பாசுரம் ஞாபகத்துக்கு வருதுன்னா ஆழ்வார் நம்மாழ்வார் சொல்றார், கடிவார் தீய வினைகள் நொடியாரும் அளவை கண் கொடியா அடுப்புள் உயர்த்த வடிவார் மாதவனாரே. அடுப்புள் கொடி ஆ உயர்த்த, பகைவரை அழிக்கின்ற அந்த கருடனை ஒரு கொடியாக எடுத்தவரும் வடிவார் விலட்சணமான திவ்யமங்கல விக்கிரகத்தை உடையவருமான மாதவனார், அந்த மாதவன் தீய வினைகள் கொடிய பாவங்களையெல்லாம் நொடியாரும் அளவை கண் கடிவார் ஒரு நொடி பொழுதுக்குள்ளேயே போக்கி அருள்வார் அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்தில் சுவாமி நம்மாழ்வார். அந்த பெருமாள் நம்முடைய பாவங்களையெல்லாம் போக்கி அருள்வார்னு சொல்ல வந்த ஆழ்வார், அந்த மாதவன் நம்முடைய கொடிய பாவங்களையெல்லாம் ஒரு நொடி பொழுதுக்குள்ளேயே போக்கி அருள்வார்
அது அப்படின்றத சொல்ல வந்தவர் அந்த கருடனை கொடியாக உடையவ அந்த மாதவன் அப்படின்னு எது சொல்லணும். ஆக அந்த கருட கொடி உடையவன் சொன்னாலே அந்த கருடன் நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கடிப்பதற்கு அவரும் பக்கத்துல சகாயமா இருக்க. ஆக அது மாத்திரம் இல்ல, புருஷகாரமாக பக்கத்துல தாயாரும் இருக்கா, மாதவனா இருந்தாருங்க. மாதவன் பெயர் அந்த திருநாமத்தை போடுறாருங்க இந்த பாசுரத்துல. வேற எத்தனையோ திருநாமங்கள் இருக்குச்ச, தேவோ நம சகஸ்திரவான், எத்தனையோ திருநாமங்கள் இருக்குச்ச. இங்க மாதவனார்னு ஏன் போடணும்னா, மான லட்சுமி, தவன்ன கணவன், லட்சுமியினுடைய கணவன். ஆக லட்சுமியினுடைய பேரை எதுக்கு சொல்லணும்? இங்க என்ன பிராட்டி பக்கத்துல இருக்கு, நமக்கு என்ன கவலை, நம்ம பாவங்கள்லாம் போயிடும். அவ சிபாரிசு பண்றா, சிபாரிசு பண்றதுக்கு பிராட்டி மாத்திரம் இல்ல, கருடாழ்வாரும் இருக்கார். அது சொல்றதுக்காக தான் கொடி, அந்த கொடியை கருடனை கொடியாக கொண்டவர்னு சொல்றதுல தாத்பரியம். இந்த பாசுர வியாக்கியானத்துல, ஈடு வியாக்கியானத்துல சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம நிலைமை எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஜென்மம், எதிர நமக்கு பயமுறுத்துற மாதிரி மரணம், நடுவுல நமக்கு சரீரத்தில் வரக்கூடிய வியாதிகள், மனசுல ஏற்படக்கூடியதான ஆதிகள், ஆதி வியாதின்வா. ஆதின்னா மனசுக்கு வரக்கூடிய வியாதி, மனோவியாதி, அதுக்கு ஆதின்னு பேரு. சரீரத்துக்கு வர்றது வியாதி. ஆக இதெல்லாம் பார்த்தா நிறைய, ஒன்னா ரெண்டா நிறைய இருக்கு. இந்த சமயத்துல தெரிஞ்சோ தெரியாமல் நிறைய தப்புகளை பண்ணிடுறாங்க. நம்முடைய தப்புகளோ ஒரு பெரிய விபூதி அளவுக்கு, ஒரு பெரிய லோகம் சிருஷ்டி பண்ணிடலாம், அவ்வளவு இருக்கு அவ்வளவு தப்புகள். பெருமாளோ தண்டதரன், நம்ம தப்புக்கு தந்தாம தண்டிக்க கூடியவன் சர்வேஸ்வரன். அந்த மாதிரி தண்டிக்க முற்படும் போது பிராட்டி பக்கத்தில் இருந்துட்டு பொறுத்தருளீர் அவ சொல்றான். அப்படி உடனே பெருமாள் என்ன பண்றாராம், பொறுத்தோம் அவளுக்காக அப்படின்றாராம். ஆக அந்த வாக்கியம் என்ன அழகான வாக்கியங்கள் பாருங்க. ஒரு தலை ஜன்மம், ஒரு தலை மரணம், நடுவே ஆதி வியாதிகள், இவை செய்த குற்றங்களை பார்க்க கடவதோ, குற்றம் கண்டுவிடில் விபூதியாக விட வேண்டாவோ, பொறுத்தருளீர் என்றால் அவளுக்காக பொறுத்தோம் என்னும் இத்தனை. ஆக அந்த மாதிரி அந்த கருடனை கொடியாக உடைய எம்பெருமான் அப்படின்றத ஆழ்வார் தன் பாசுரங்கள் மூலமாக அழகாக சாதிக்கிறார். முடியானே மூவுலகம் தொழுதேத்தும் சீரடியானே, ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே, கொண்டல்வண்ணா அண்டத்தும்பரில் நெடியானே என்று கிடக்கும் என் நெஞ்சமே அப்படின்றார் நம்மாழ்வார் திருவாயு மொழியில. என் மனசு எப்பவும் என்ன பண்றதான் ஆழ்வார் சொல்ற, தன் மனசு எப்படி என்ன பண்றது, என் மனமானது முடியானே உபய விபூதி நாயகத்துவ லட்சணமான அந்த திரு அபிஷேகத்தை உடையவனே, நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கு நாயகன் நான் தான், நாயகன் முழுவேழுலகுக்கும் நாதன் வேதமயன் அழுவார் சொன்ன மாதிரி அந்த உபய விபூதி நாதன் நான் தான் அப்படின்றத அந்த கிரீடம் காட்டித்தரதாம். முடியானே மூ உலகம் தொழுதேத்தும் சீரடியானே, அந்த மூணு லோகத்தில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஏத்தி வழிபடக்கூடிய அளவுக்கு திருவடியை உடையவனே, ஆழ்கடலை கடைந்தாய், எப்பேற்பட்ட கடல், அப்புறமேயோ மகோததிகின் ராமாயணத்தை சொன்ன மாதிரி அந்த க்ஷீராப்தி, அந்த க்ஷீராப்தியினி கடைந்தாய் அல்லவா, ஆழ்கடலை கடைந்தாய் புள்ளூர் கொடியானே, கருடனை வாகனமாகவும் கொடியாகவும் உடையவனே, கொண்டல் வண்ணா நீலமேகம் போல் நிறத்தை உடையவனே, அண்டத்தும் பரில் நெடியானே, பரமபதத்தில் இருக்கிற நித்திய சூரியர்களுக்கெல்லாம் மகாபுருஷனாக விளங்கக்கூடியவனே அப்படின்னு என்று கிடக்கும் என் மனசு அதையே அனுசந்தித்து அப்படியே உருகி கிடக்கிறது அப்படின்னு சொல்றார் இந்த பாசுரத்துல சுவாமி நம்மாழ்வார். இந்த பாசுரத்துல புள்ளூர் கொடியானேன்ற, ஆக தன்னை உகந்தார் பக்கல் வந்து தோற்றும்படி பெரிய திருவடியை வாகனமாகவும் கொடியாகவும் உடையவனே. ஆக தன்னை யார் விரும்புறாளோ அவள் எதிர போய் தான் நிக்கணும்ன்றதுக்காக, அவளுக்கு தரிசனம் கொடுக்கணும்ன்றதுக்காக மையற்கே மையனாகும் அப்படின்ற நிலைமையில தொண்டர்புடி ஆழ்வார் சொன்ன மாதிரி பெரிய திருவடிய அப்படியே வாகனமாக ஆக்கிண்டு கொடியாகவும் ஆக்கிண்டு
அங்க வந்து நிற்கிறாராம் பெருமாள். ஆக ஆசிரிதர் இருந்த இடத்தே செல்லுகைக்கு வாகனம், அவ இருக்கிற இடத்துக்கு போறதுக்காக கருடன் வாகனமாக அமைகிறார். தூரத்திலே கண்டு வாரா நின்றான் என்று தரிக்கைக்கு துவஜமாக. அப்படி வந்துட்டே இருக்கிற சமயத்து பெருமாள் கருட வாகனத்துல வந்துட்டு இருக்குச்ச, இன்னும் பெருமாள் வரலையேன்னு பக்தியோட பராங்குசநாயகி மாதிரி இருக்கவாள் நம்மாழ்வார் பெண் பாவனையை அடைஞ்சு அவர் பராங்குசநாயகியாக மாறி பெருமாள் தென்பள்ளையே தென்பள்ளையேன்னு அப்படியே உயிரே விடக்கூடிய அளவுக்கு அப்படி தளர்ந்து போயிருக்கக்கூடிய நிலைமையில அந்த கொடியை அப்படி காமிச்சு கருட கொடி அப்படி அசைவதை பார்த்த உடனேயே தூரத்திலே கண்டு வாரா நின்றான், இதோ வந்துட்டே இருக்கான் அப்படின்றத காமிக்கிறதுக்காக காமிச்சு தரிக்கைக்கு அவள் உயிர் வாழ்வதற்கு துணையாக இருக்கிறது இந்த கருட கொடி. ஆக என்ன அழகாக நம் பூர்வாச்சாரியால் வியாக்கியானம் பண்றான்னு நாம் பார்க்கணும். அது மாத்திரம் இல்ல, படிமண்ணு பல்கலன் பத்தோடறுத்து ஐம்புலன் வென்று செடிமண்ணு காயம் செத்தார்களும் ஆங்கவனையில்லார் குடிமண்ணு மின் சுவர்க்கமெய்தியும் மீள்வர்கள் மீள்வில்லை கொடிமண்ணு புல்லுடை அண்ணல் கடல்கள் குறுகுமினோ. சுவாமி நம்மாழ்வார் திருவாய் மொழியில சாதிக்கிற இன்னொரு பாசுரம், பரம்பரையாக வருகிற பல்கலன் பல பல ஆபரணங்களையும் பற்றோடு அறுத்து எல்லாத்தையும் விட்டுட்டு ஐம்புலன் வென்று இந்த பஞ்சேந்திரியங்களையும் வசப்படுத்தினவர்களாய் செடிமண்ணு தூருமண்டி கிடக்கும்படியான காயம் இந்த சரீரத்தை செற்றார்களும் தவ விரதங்களாலே வெறுக்கின்றவர்களும் ஆங்கு அந்த விஷயத்துல அவனையில்லார் அந்த எம்பெருமானை ஆசிரயித்தல் இல்லாதவர்கள் குடிமண்ணும் இன்சுவர்க்கம் எய்தியும் மீள்வர்கள் வெகுகாலம் நிலை பெற்றிருக்கும்படியான இனிமையான சொர்க்கத்தை அவ அடைஞ்சாலும் திரும்பி திரும்பிதான் வருவார்கள். அதனால் கொடிமண்ணு புல் புல்லுடை கருடத்வஜனான கருடனை கொடியாக உடைய அண்ணல் கடல்கள் குறுகுவினோ, அந்த சுவாமியினுடைய திருவடிகளை நீங்கள் கிட்டுங்கள் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்தை சொல்றார். இங்க கொடிமண்ணு புல்னு சொல்லி சொல்றபடினால புல்லுடை அண்ணல் அந்த கருடனை கொடியாக உடைய சுவாமின்னு இங்க ஆழ்வார் இதுக்காக சொல்றாருன்னா, பூர்வாச்சாரியால் சொன்னா ஸ்ரீயப்பதின்னு பெருமாளை சொல்ற மாதிரி திருமாமகள் கேள்வன் அப்படின்னு சொல்ற மாதிரி ஈஸ்வரனுக்கு நிரூபகம் இரே அவன் ஸ்ரீயப்பதி என்னுமா போலே ஈஸ்வரனுக்கு நிரூபகம் இரே அவன் அப்படின்னு வியாக்கியானம். ஆக அவன் ஈஸ்வரன், இவன் தான் சர்வேஸ்வரேஸ்வர. கீதா பாஷ்யத்துல பகவத் ராமானுஜர் சாதிக்கிற மாதிரி உடையவர் சாதிக்கிற மாதிரி அவன் சர்வேஸ்வரேஸ்வரன் அப்படின்னு சொன்னோம்னா அதை நிரூபிச்சு காமிக்கிறது எதுன்னா பக்கத்துல கருடாழ்வார் இருக்க வேண்டாமா, கருட கொடியுடையான் அவன் இருக்க வேண்டாமா? ஆனபடியினாலதான் சுவாமி நம்மாழ்வார் ஆடு புட்கொடி ஆதிமூர்த்திக்கு அடிமை புகுவதுவே நூறு பாசுரத்துல அந்த சந்தோஷத்தினால எப்பவும் ஆடிண்டே வருகிற அந்த கருடாழ்வார், கொடியாகவும் மாறி பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ற அந்த கருடாழ்வார், அவன் கருடாழ்வாரை கருடாழ்வாருக்கு சுவாமியாக விளங்கக்கூடிய அந்த ஆதிமூர்த்திக்கு நீங்கள்லாம் அடிமை செய்யணும் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் பாசுரமிட்டார். அது மாத்திரமில்ல, பராங்குசநாயகியாக மாறி நம்மாழ்வார் அந்த பெருமாள் அவர் இருக்கிற இடத்துக்கே கிளம்பிட்டார். அதாவது ஆழ்வார் திருநகரி பக்கத்தில் இருக்கக்கூடிய நவ திருப்பதிகள்ல திருக்குழந்தைன்னு ஒரு திவிதேசம், பெருமாள் மாயக்கூத்தன். அந்த மாயக்கூத்தன் கிட்ட ஏற்பட்ட அந்த மையலால காதல்னால அந்த பக்தியினால பராங்குசநாயகி அவனையே நினைச்சிருக்காள். அவ என்ன பண்றா, மாடக்கொடி மதில் தென் குழந்தை வன்குடபால் நின்ற மாயக்கூத்தன். அந்த மாயக்கூத்தன் விஷயத்துல அவள் ஆசையை வச்சுண்டு அவனோ ஆடல் பறவை உயர்த்த அந்த சந்தோஷத்தினால் ஆடிக்கொண்டே இருக்கிற அந்த பறவை
அந்த கருடாழ்வார் அவனை கொடியாக கொண்டு அப்படி அவன் வந்து விஜயத்தை அடைகிறான் எல்லா விஷயத்திலேயும். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் கிட்ட ஆசைப்பட்டு கூட சென்றேன், அவனோட நானும் சேர்ந்து அந்த மயக்கூத்தனோட போனேன். அப்படி போன உடனே கோல்வளை நெஞ்ச தொடக்கமெல்லாம் பாடற்றொழிய இழந்து, என்னுடைய அழகிய வளை, என்னுடைய நெஞ்சம் எல்லாத்தையும் மிச்சம் மீதி இல்லாமல் எல்லாத்தையும் இழந்துட்டேன் அவன்கிட்ட. ஆக என்னுடைய இயல்பு மாறி போன உடனே என் சிநேகிதிகள் எல்லோரும் என் இயல்பு மாறி இருக்கிற நிலைமையை பார்த்து அவள் பார்த்துட்டு இருக்கா. அப்பேற்பட்ட ஒரு நிலைமை ஏற்பட்டுன்னா நான் மாயக்கூத்தன் கிட்ட நான் வச்சிருக்கிற அந்த பக்தி தானே காரணம். கூட சென்றேன் இரியன் கொடுக்கேன் கோல்வளை நெஞ்ச துறக்கமெல்லாம் பாடற்றொழிய இழந்து வைகள் பல்வளையார் முன் பரிசழிந்தேன் மாடக்கொடி மதில் தென் குழந்தை. அந்த ஊர் சமிருத்தியை வர்ணிக்கிறார். கொடிகள் கட்டப்பட்டிருக்கிற மதில் சுவர்களோடு கூடின அந்த பெரிய கோயில் அந்த விதேசம், அந்த தென் குழந்தை திருக்குழந்தை விதேசம். அங்க வன்குடபால் நின்ற மாயக்கூத்தன் அந்த பெருமாள் மாயக்கூத்தன் எம்பெருமான் ஆடல் பறவை உயர்த்த வெல்வோர் ஆழி வளவனை ஆதரித்தே அப்படின்னு இந்த மாதிரி ஆழ்வார்கள் தன் தங்கள் பாசுரங்கள்ல ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார்கள். அவன் புட்கொடி அத அந்த புள்ளை கருத்மானை அவன் வந்து கொடியாகவும் கொண்டவன், வாகனமாகவும் கொண்டவன், கொடியாகவும் கொண்டவன். ஆனபடியினால்தான் சுவாமி தேசிகன் கருட பஞ்சாசத்துல மற்றொரு ஸ்லோகம் நாலாவது ஸ்லோகத்துல யோயம் தத்தே ஸ்வநிஷ்டம் வாகனம் அபி வரஹா ஸ்பரிசித்தோ ஏன யஸ்மை யஸ்மாத் யஸ்யாஹவஸ்ரீர் விததி பஜனம் எத்திர எத்திரேதி சந்தஹா பிராயோ தேவா ச இத்தம் ஹரி கருடபிதா கல்பிதாரோகவாக ஸ்வபாவியா ஸ்வாத்மபவியா பிரதிசத்து சகுனிஹி பிரம்ம சப்ரம்ஹதாம்னஹா அப்படின்னு அந்த குருடாழ்வார் நமக்கு நல்லதை நல்கட்டும், அவர் வந்து நல்வழியை நமக்கு காட்டட்டும்னு சொல்லி அப்படி ஸ்தோத்திரம் பண்றாருன்னா அந்த அளவுக்கு அந்த குருடாழ்வாருடைய முக்கியத்துவம் தெரிய தென்படுறது. அப்படினால புட்கொடி உடைய கோமான் அப்படின்னார் அழுவார். ஆக அவர் எம்பெருமானுக்கு பலவிதத்திலே அவர் கைங்கரியம் ஆற்றுபவராக, எப்படி ஆதிசேஷன் எம்பெருமானுக்கு கைங்கரியம் ஆற்றுகிறாரோ அந்த மாதிரி அவரும் இருக்கார். அது மாத்திரம் இல்ல, புட்கொடி உடைய கோமான்னர் அவர் சுவாமியினர். யாருக்கு பத்து பேர் இருந்தா அவளுக்கு சுவாமியா தலைவனாக ஏற்றுக்கொள்ள முடியும்னா, நித்திய சூரியர்கள் அத்தனை பேருக்கும் அவன் தலைவன். அயர்வரும் அமரர்கள் அதிபதி அப்படின்னு அழுவார் சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் அவன் அதிபதியா இருக்கான். அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் கோமான் அப்படின்னு. ஆக அவ்வளவு பேரை படைச்சிருந்தும் இந்த ஒரு சம்சாரிக்காக எம்பெருமான் அப்படி இறங்கி வரணுமா? இந்த சம்சாரி வராட்டான்னு அவன்கிட்ட விட்டுட்டு போயிடலாமே, எதுக்காக இவன்கிட்ட அவ்வளவு கிருபையை வருஷிக்கிறான், நிர்கேத்துக்கமான கிருபையை அந்த செய்யறான் எம்பெருமான் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு நம் பூர்வாச்சாரியால் சுவாரஸ்யமா சொன்ன. சம்பன்னராயிருக்கும் அவர்களேயாகிலும் தனலோபத்தாலே ஒரு காசு விழுந்த இடத்தே போய் தேடா நிற்பர்களாய்த்து தம் தாம் வஸ்துவை விடமாட்டாமையாலே அப்படின்னா, அதாவது கோடீஸ்வராளாக இருந்தாலும் தம்முடையதுன்னு ஒரு காசு அது கீழே விழுந்துருத்தானா, ஐயோ தங்காசு விழுந்துருத்தேன்னு அவர் என்ன பண்ணுவாளாம், ஆசையினால கீழே குனிஞ்சு அந்த விழுந்த இடத்துல அவ தேடுற மாதிரி. இந்த சம்சாரிகளும் எம்பெருமானுடைய சொத்து தானே, ஆனபடினால தன் உடமையை கை கொள்ள வேணும்ன்றதுக்காக எம்பெருமான் அப்படி தன்னுடைய அந்த அபிருச்சியை தன் ஆசையை இந்த சம்சாரி விஷயத்திலையும் காமிக்கிறானாம். உய்யப்போம் உணர்வினார்கட்கு. ஆக உயிர் வாழும் வழி அதாவது உஜ்ஜீவிக்கும் வகை அறிய வேணும் என்னும் அறிவு உடையவர்களுக்கு அந்த சர்வேஸ்வரன் என்ன பண்றான், ஒருவன் என்று உணர்ந்த பின்னை அந்த ஈஸ்வரன் ஒருவன் இருக்கான் அப்படின்றத தெரிந்து கொண்ட உடனே உய்யப்போம் உணர்வினார்கட்கு அப்படின்னர். ஆக
உஜ்ஜீவிக்கும் வகை அறிய வேணும்ன்ற அந்த அறிவு வந்தவாளுக்கு அவ அந்த அறிவு வந்த உடனே நமக்கு நம்மை காப்பவன் யார் அப்படின்னு தெரிஞ்சின உடனே ஒருவன் இருக்கான். ஆக நம்முடைய தேகத்தை மாத்திரம்தான் நான் பார்த்துட்டு இருக்க கூடாது, அந்த தேகத்தை காட்டிலும் அதிருப்தமாக நூத்தன் இருக்கான் ஒரு ஆத்மா, அவன் பரமாத்மா அவன் இருக்கான். ஆக தேகம் மாத்திரமே இருக்கு, தேகத்தை காட்டிலும் மிகவும் வேறுபட்டதான நித்தியமான ஒரு ஆத்மாவும் உண்டு. அந்த ஆத்மாவுக்கு அதாவது அந்த ஆத்மானா அது ஜீவாத்மான்னு வச்சுக்கணும். ஆக அந்த ஜீவாத்மாவுக்கு சுவாமியாக ஒருவன் சர்வேஸ்வரன் இருக்கான் அப்படின்ற அறிவு உடையவர்களுக்குன்னு அர்த்தம் இங்க. ஆக அந்த தத்துவங்களை பத்தி வேதாந்தத்துல சொல்லச்ச அந்த 24 அச்சேதன தத்துவங்களை எல்லாம் சொல்லி 25வது தத்துவமாக இந்த ஜீவாத்மா ஜீவ தத்துவத்தை சொல்லி 26வது தத்துவமாக ஈஸ்வர தத்துவத்தை வேதாந்திகள் ஸ்தாபிச்சிருக்கா. ஆக அப்பேற்பட்ட அந்த இந்த சந்தேகமெல்லாம் போய் ஐயப்பாடு அறுத்து இந்த சந்தேகங்களை எல்லாம் போக்கி தோன்றும் காட்சி அளிக்கின்ற அழகன் தன் அழகினாலேயே உலகையே அடிமை கொள்ளக்கூடிய அந்த எம்பெருமான் அரங்கநகர் அப்பன். ஊர் அவன் இருக்கும், அந்த ஊர் எது தெரியுமா? அரங்கமன்றே அந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் இல்லையா அப்படின்றார் அழுவர். ஆக அந்த சர்வேஸ்வரன் இருக்கக்கூடிய இடம் அவன் அழகன் ரங்கநாதன் அவன் அழகன்றார். என்ன கார்பண்ய தோஷோபகத ஸ்வபாவ பிரிச்சாமித்வாம் தர்ம சம்மூட சேதாக எஸ்ரேயஸ்யான் நிச்சிதம் புரூஹித் தன்மே சிஷ்யஸ்தேகம் சாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படின்னு கீதையில சொன்ன மாதிரி நீ வந்து எனக்கு எது எனக்கு நல்லதுன்னு நினைக்கிறையோ அதை எனக்கு சொல்லணும் கிருஷ்ணா, நான் உன்னுடைய சிஷ்யன், உன்னை சரணமடைந்த என்னை நீ நியமிப்பாயாகன்னு சொல்லி அர்ஜுனன் சொன்ன மாதிரி தன்னுடைய அந்த சந்தேகங்களை எல்லாம் எம்பெருமான் போக்கடிச்ச காரணத்தினால அர்ஜுனன் மாதிரி இங்க தொண்டர்புடியாழ்வாரும் இருக்காராம். ஆனபடியினால செக்கமல தளர்போலும் கண்கைகால் செங்கனிவாய் அக்கமல திளை போலும் திருமேனி அடிகளுக்கேன்னு சுவாமி நம்மாழ்வார் திருவாய்மொழி 9வது பத்தில் சொன்ன மாதிரி அந்த எம்பெருமான் அவன் வடிவழகன், அழகோடு கூடினவன், கண்டவாற்றால் தனதே உலகன நின்றான் தன்னைன்னு நம்மாழ்வார் திருவாய்மொழி 4வது பத்தில் சொன்ன மாதிரி அவன் வந்து அவனை பார்த்த உடனேயே அவனுடைய வைபவமான் எப்பேற்பட்டதுன்றத நாம் அறிந்து கொள்ள முடியும் கண்டவாற்றால் அப்படின்ட்டார். ஆக அவனை பார்த்த உடனேயே அப்படி அவனை பார்த்த உடனேயே அவன் எப்பேற்பட்டவன் தெரியும்னா கண்டவாற்றால் எதை கண்டவாற்றால்னா அவன் செஞ்ச ஒவ்வொரு அந்த திவ்ய சேஷ்டிதங்கள் உண்டும் விழுந்தும் கடந்து மிடந்தும் கிடந்து நின்றும் கொண்டகோலத்தோடு வீத்திருந்தும் மனம் கூடியும் கண்டவாற்றால் தனதே உலகன நின்றான் தன்னை வண்டமிழ் நூற்க நோற்றேன் அடியார்க்கு இன்பமாரியே. எம்பெருமானுடைய திவ்ய சேஷ்டிதங்களை எல்லாம் சொல்றார். முதல்ல பிரளயத்துல இந்த ஜகத்தையெல்லாம் தன் வயிற்றுல ஏகதேசத்துல வச்சுண்டு பிரளய ஆபத்து போன உடனே அந்த ஜகத்து உலகம் எல்லாத்தையும் வெளிநாடு காண உமிழ்ந்து கடந்து மற்றொரு சமயத்துல வாமனாய் பிறந்து திருவிக்கிரமனாய் வளர்ந்து லோகத்தை எல்லாம் அளந்து இடந்து வராகமூர்த்தியாக அவதாரம் பண்ணி இந்த பூமியை யதாஸ்தானம் முன்ன எப்படி இருந்தோ அப்படி வச்சு கிடந்தும் ராமாவதார காலத்துல அந்த சமுத்திர கரையில பிராயோபவேசம் பண்ணியும் நின்றும் அந்த ராவண வதத்தின் போது அவ எதிர நின்றுண்டு அத்தனை பேருக்கும் தேவாதிகளுக்கெல்லாம் காட்சி கொடுத்து கொண்டு நின்றும் கொண்டகோலத்தோடு திரும்பவும் வந்து அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் பண்ணின அந்த கோலத்தோட வீத்திருந்தும் எழுந்துருள் இருந்தும் மனம் கூடியும் 11,000 வருஷம் பூமியை காத்த அந்த காரியம் அதை செஞ்சு கண்ட இதெல்லாம் பார்த்தா கண்ட ஆற்றால் இப்படி பிரத்யட்சமாக கண்ட இந்த திவ்ய சேஷ்டிதங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டா உலகு தனதே என இந்த உலகம் மொத்தம் யாருக்கு அதீனம்? அந்த ஈஸ்வரனுக்குத்தானே அதீனம், அந்த சர்வேஸ்வரனுக்கு தானே, அவனுக்குத்தானே அதீனம்னு கட்டாயம் நாம் தெரிஞ்சு அவனுக்கு தானே இந்த உலகம் எல்லாம், இந்த உலகத்துக்கெல்லாம் சுவாமி அவன்தானே
அப்படின்ற ஒரு நிச்சயம் நம்ம கட்டாயம் ஏற்படும். அதாவது ஒருத்தன் ஒரு நிலத்தை திருத்தறான், செடி கொடிகள் வைக்கிறான், எரு எல்லாம் அதுக்கு போடுறான், தீர்த்து ஜலம் கொட்டின் இருக்கான், இதெல்லாம் பண்றத பார்த்தா ஓஹோ இந்த நிலம் இவனுடைய சொந்த நிலம் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறோமோ இல்லையோ. அந்த மாதிரி உங்கை உமிழ்கை முதலான பல திவ்ய சேஷிதங்களினால உலகமெல்லாம் எம்பெருமானுடைய சொத்து அப்படின்றது இதெல்லாம் தெரியுது. ஆன அப்படினால அப்பேற்பட்ட அந்த சர்வேஸ்வரன் அவனுடைய ஊர் எதுன்னா அவன் நிற்கக்கூடிய ஊர் இந்த சிவைகுண்டமாக இருந்தாலும் அந்த சிவைகுண்டம் என்று சொன்னாலும் அந்த சிவைகுண்டத்தை காட்டிலும் இந்த ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு ஏற்றம் இருக்கு சுவாமின்னார். என்ன ஏற்றம்னார், பரமபதம் கலவிருக்கை நத்தம் கோயில் அப்படின்னு வியாக்கியானம். அதாவது எம்பெருமான் பரமபதத்துல சர்வலோக சக்கரவர்த்தியாக வீத்திருந்து ஏழுலகம் தனிக்கோள் செல்லன்னு ஆழ்வார் சொன்ன மாதிரி அவன் செங்கோல் செலுத்தின் இருந்தாலும் அது அவனுக்கு ஒரு ராஜசபை மாதிரி. சிவைகுண்டம் என்பதானது எம்பெருமானுக்கு ராஜசபை மாதிரி. ஒரு சபை முடிஞ்ச உடனே ராஜா நேரம் எங்க போவார், தன்னுடைய அரண்மனை உள்ளுக்குள்ளதானே போவார். அந்த மாதிரி சிவைகுண்டம் பெருமாளுக்கு ராஜசபைன்னா அவருக்கு அரண்மனை மாதிரி இருக்கக்கூடியது, அவர் எப்பொழுதுமே நன்றாக தங்கக்கூடிய இடம் எதுன்னா நன்றாக தங்கும் இடத்தை நத்தம்னு சொல்லுவா தமிழ்ல. ஆக நன்றாக தங்கும் இடமான அந்த நத்தம் மாதிரி இருக்கக்கூடிய இடம் எதுன்னா இந்த ஸ்ரீரங்க க்ஷேத்திரம் தானே. ஆக பெருமாளுக்கு சிவைகுண்டம் என்பது பரமபதம் என்பதானது ராஜசபை மாதிரி, ஸ்ரீரங்கம் அது அரண்மனை மாதிரி. ஆனபடினால அவன் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கான் அப்பேற்பட்ட அரங்கநாதன் சொல்லி அரங்கநகரப்பனுடைய வைபவத்தை அழகாக சொல்லி அந்த எம்பெருமான் எப்படிப்பட்டவன்னா மையர்க்கே மையனாகும்னு சொல்லி தன்னுடைய அபிப்பிராயத்தை ரொம்ப சந்தோஷமாக தெரிவிக்கிறார் தொண்டரிப்புரி ஆழ்வார். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா. தொண்டரிப்புரி ஆழ்வார் திருவடிகளே சரணம்.